தொடர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் 22ஆம் தேதிக்குரிய நியூஸ் பேப்பர் அனலிசிஸ் பார்க்கலாம். இன்றைய தினம் பார்த்திங்க அப்படின்னா 23ஆம் தேதி, அது தினமலையில் நியூஸே கிடையாது, சுத்தமாக எல்லாம் எம்டி. ஸோ அதனால் நம்ம நேற்றைய தினத்தை மட்டும் பார்த்துருவோம். முதலாவதாக பளிச்சு 10 அப்படிங்கிற பகுதியில் டோக்கி நகரை பற்றி கொடுத்துருக்காங்க. டோக்கி நகர் இதுக்கு முன்பு என்ன பெயர் அழைக்கப்பட்டது அப்படின்னா எடோ என்ற பெயரில் அழைக்கப்பட்டது. தற்பொழுதுதான் டோக்கியோ என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ஜப்பானின் தலைநகராக 1868ஆம் ஆண்டு முதல் இந்த நகர் உள்ளது. 1868, சரிங்களா? உலகிலேயே அதிக மக்கள் வாழும் மெட்ரோபாலிட்டிஷன் சிட்டி எது அப்படின்னா டோக்கியோ தான். இங்கே கிட்டத்தட்ட 4 கோடி மக்கள் வந்து வாங்குகிறாங்க. வெளிநாட்டு மக்களின் நகரில் வந்து வரி இல்லாமல் வந்து பொருள் வாங்கிக்கலாம், சரிங்களா? பியூஜி மலையை வந்து அங்கே டோக்கியோ நகரிலேருந்து பார்க்க முடியும். இது பியூஜி மலையை பார்க்க முடியும். மொத்தம் 150 அருங்காட்சியகங்கள், அதெல்லாம் அவ்வளோக்கா முக்கியம் இல்லைங்க, இது மட்டும் போதும். மிகப்பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்ததாக ஓலா நிறுவனம் சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒசூரில் வந்து முதலீடு செய்துள்ளது. அது என்ன அப்படின்னா எலக்ட்ரிக்கல் பைக் வந்து தயாரிக்கிறதா வந்து ஓலா நிறுவனம் எங்கன்னா ஒசூரில் அமையப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக எத்தனை கோடி ஒதுக்கீடு செய்துள்ளது அப்படின்னா வந்து 2400 கோடி, 2400 கோடி முதலீடு செய்ய உள்ளது. உலகிலேயே 15% இந்தியாவில் 50% எலக்ட்ரிக்கல் வாகனங்களையும் தயாரிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட நிறுவனம் வந்து இறங்கியிருக்குது. அடுத்தது பெகாசஸ் மூலம் உளவு பார்த்தது. பெகாசஸ் அப்படிங்கிறது ஒரு மென்பொருள். இந்த மென்பொருள் மூலமாக உளவு பார்த்த நாடு எது அப்படின்னா இஸ்ரேல் நாடு. பல முக்கியமான நபர்களோட மொபைலில் இருக்கிற டேட்டாஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது எந்த நாடு, என்ன உளவு பொருள், அதோடய பேர் என்ன அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சிட்டிங்கன்னா போதும். பெகாசஸ் மென்பொருள். அடுத்ததாக இந்தியா பிரிட்டன் கடற்படைகள் கூட்டு போர் பயிற்சியில் வந்து ஈடுபட்ட இடம் எங்கன்னா வங்கக்கடலில் வந்து கூட்டு போர் பயிற்சியில் ஈடுபட்டன. ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா பிரிட்டனின் மிகப்பெரிய போர்க்கப்பலான ஹெச்எம்எஸ் குயின் எலிசபெத், ஹெச்எம்எஸ் குயின் எலிசபெத் போர்க்கப்பல் வந்து இதில் நடைபெற்றது, சரிங்களா? இந்தியா பிரிட்டன் நடைபெற்ற இடத்த வந்து மாற்றிட்டு இருப்பாங்க போல, அது தேவையில்லை. அதனால் அந்த பங்கு பெற்ற கப்பலோட பெயர் கேட்கப்படலாம், குயின் எலிசபெத். அடுத்ததாக கேரள சட்டப்பேரவைத் தேர்தலில் மனு தாக்கல் செய்த திருநங்கை ஆர்ஜே அனன்யா அவர்கள் வந்து மர்மமான முறையில் மரணம் அடைந்துள்ளார். முதன்முறையாக ஒரு பெண் ஒரு மூன்றாம் பாலினத்தவர் வந்து போட்டியிட்டாங்க, அதனால தான் இவர் பேர் முக்கியத்துவம் பெறுகிறது, ஆர்ஜே அனன்யா அவர்கள். அடுத்ததாக தினமணி ஹெட்டியோட புதிய பிரதமராக பொறுப்பேற்றுள்ளவர் யார் அப்படின்னா ஏரியல் ஹென்றி அவர்கள். ஏரியல் ஹென்றி அவர்கள் ஹெட்டி நாட்டோட புதிய அதிபர், சாரி புதிய பிரதமர். சமீபத்தில் ஹெட்டியோட அதிபர் வந்து ஒரு கொலை செய்யப்பட்டார். யார் அப்படின்னா ஜோவனேல் மாய்ஸ் அவர்கள் தற்பொழுது சமீபத்தில் படுகொலை செய்யப்பட்டார். ஹெட்டி என்பது கரீபியன் பெருங்கடல் நாடு, சரிங்களா? கரீபியன் பெருங்கடல் நாடு தான் வந்து ஹெட்டி. அடுத்ததாக 2032ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னா பிரிஸ்டேனில் வந்து நடைபெற உள்ளது. எங்கே அப்படின்னா ஆஸ்திரேலியா நாட்டில். 1956 முதல் முறையாக மெல்போர்ன் நகரில் ஆஸ்திரேலியாவில் முதல் முறையாக நடைபெற்றது. எங்கன்னா 1956 மெல்போர்னு. கடைசியாக பார்த்திங்கன்னா 2000ஆம் ஆண்டு சிட்னி நகரில் ஒலிம்பிக் போட்டி வந்து நடைபெற்றது. 2000ல் சிட்னி, இப்போ 2032ல் பிரிஸ்டேனில் வந்து நடைபெற உள்ளது ஆஸ்திரேலியாவில். அடுத்ததாக நாய்களிடையே அதிகரிக்கும் பார்வோ வைரஸ் எந்த விலங்கினை பாதிக்கிறது அப்படின்னா நாய்கள், சரிங்களா? மழைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில் வந்து இந்த தொற்றால் பாதிக்கப்படும் நாய்களின் எண்ணிக்கை வந்து அதிகரித்துள்ளது. அதனால் அந்த வைரஸ் எந்த விலங்கும் முக்கியம், பார்வோ வைரஸ் நாய்கள். கற்போம் எழுதுவோம் திட்டம் ஜூலை 29 மதிப்பீட்டு முகாம் தொடக்கம். கற்போம் எழுதுவோம் திட்டம் பார்த்திங்கன்னா எத்தனை வயதுக்கு 15 வயதிற்கு மேலான எழுத படிக்க தெரியாத மக்களுக்கு அடிப்படை எழுதித்தருவை கட்டுத்தரும் நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்டது தான், சரிங்களா? 15 வயசுக்கு மேலேருந்து எழுத படிக்க தெரியாதவர்களுக்காக
அடிப்படை எழுத்தறிவை கற்றுத்தருவதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் கற்போம் எழுதுவோம் திட்டம், ரொம்ப முக்கியமானது. பல்நோக்கு கடல் பாசி பயன்பாட்டு பூங்கா திட்டம் நடப்பு நிதியாண்டில் செயல்படுத்தப்படும் என எல் முருகன் அவர்கள் வந்து தெரிவித்துள்ளார். இது அவ்வளோக்கா முக்கியம் இல்லை, சும்மா தெரிஞ்சுங்க. அடுத்ததாக ரொம்ப முக்கியமானது, புதிய தலைமுறை ஆகாஷ் ஏவுகணைகள், ஆகாஷ் என்ஜி அப்படிங்கிற ஏவுகணை, இது நிலத்திலிருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில் தொலைவு வரை விண்ணில் உள்ள இலக்கை அழிக்கும் சக்தி கொண்டது, சரிங்களா. இதோட வேகம் வந்து 2.5 மேக் வேகம் வரை செலுத்த முடியும். வடிவமைப்பு அமைப்பு டிஆர்டிஓ, டிஆர்டிஓ வடிவமைப்பு, வேகம் 2.5 மேக் வேகம், தொலை வந்து 60 கிலோமீட்டர் வரை வந்து சென்று தாக்கும். இத்துடன் இந்த பதிவு முடிவடைந்தது. அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.